ஹே விவர்ஸ் வெல்கம் டு வாழ்க்கையை புத்தகம் நான் உங்கள் வினி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம ஒரு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம் அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இயற்கை தந்த அற்புதமான ஒரு சீசனம் பனைமரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது திணைத்துணையா குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி அதாவது திருக்குறளில் நானூற்றி முப்பத்தி மூணாவது குரலாக அமைஞ்சிருக்கிறதா இந்த குரல் இந்த அதாவது விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திணை அளவு நன்மை செய்தாலும் அதை அளவாக கொள்வர் நல்வர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன பனையளவு அப்படின்னு கேட்டோம்னா அதாவது எதையுமே எதிர்பார்க்காம பல பயன்களை தரக்கூடிய ஒன்று தாங்க பனைமரம் நல்ல நண்பர்கள் எப்படி நமக்கு எதையுமே கருதாமல் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அதை போலதான் பனைமரங்களும் பல பல பழங்களை தருது நமக்கு அதை பற்றி நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது எல்லா வகை சீசன்லையும் எல்லா வகை நிலங்களிலும் வளரக்கூடிய ஒன்று தாங்க பனைமரம் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் களை எடுக்கணும் உரம் பண்ணணும் அப்படிங்கிறத தேவையில்லை தானாக முழுத்து தானாக வளரக்கூடிய ஒன்று தான் பனை மரங்கள் இதோட வரலாற்றை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட வாழ்க்கை வளத்தோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்த ஒன்று தாங்க பனைமரங்கள் அதாவது சங்க காலத்தில் மரங்களை பெண்ணை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க இது சிவம்பூ வந்து சேர மண்ணோட அடையாள மாலையாக இருந்தது என்பதுதான் வரலாறு அதாவது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் எங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா குமரி மாவட்டத்துக்கு தெற்கே ஏழைப்பளைநாடு அப்படின்னு ஒன்று ஒரே பழையநாடு அங்கே தான் அதிகமாக இருந்துச்சு அதாவது கடல் கொந்தளிப்பால் அது ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு இதுக்கான வரலாறு தான் சிலப்பதிகாரம் தொல்காப்பியங்களில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அதாவது நம்ம ப அடுத்து பார்த்திங்கன்னா பனை மரத்துலேருந்து எடுக்கப்படுற ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த உணவு அப்படின்னா அதுதாங்க பதநீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் இது இப்படி நிறையா சத்துக்கள் இதில் இருக்குது இது வந்து நமக்கு நோய் தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்து தான் இது இருக்குது ஏன்னா நமக்கு சளி இருமல் அப்புறம் சிறுநீரக நோய் கல்லீர நோய்கள் அப்புறம் சக்கரை நோய் என்று சொல்கிற நீரழிவு நோயிலேருந்து கூட இது நம்மளை பாதுகாக்குது அதாவது இப்போ நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய் நீரை ஒன்று தான் அதாவது பன சாப்பிட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனுக்கே சக்கரை நோய் வராது அப்படி என்பது டாக்டர்ஸால் சொல்லப்படுற ஒரு விஷயம் ஸோ நீங்களும் பழங்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடு கொடுங்க அது நீரழிவு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை நோய்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டேப்லெட் அப்புறம் பதநீர காய்ச்சி நம்ம எடுக்கப்பட எடுக்கப்படுற ஒன்று தான் நம்ம வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் கருப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பனம் சீனி அப்படின்னு சொல்கிற கரும்பு சர்க்கரை இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் சுகர் அதாவது வெள்ளை சக்கரை தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் டீ வைக்கிறதுக்காகட்டும் அது இந்த கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்கிற பனம் சீனியவே யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப நம்மளோட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிகம் பயன்படும் நம்மளோட வாழ்க்கைக்கும் காலங்கள் நம்மளை எடுத்து செல்லும் இதை பதனியை காய்ச்சி நம்ம வந்து சுக்கு இஞ்சி பயிர் அதெல்லாம் கலந்து சா செய்யப்படுற ஒன்று தான் கருப்பட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நொங்கு அதாவது வெயில் காலத்துக்கு மிக உதவியாக இருக்க ஒரு குளிர்பணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நொங்கு அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வெயில் காலங்களில் நொங்கு எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுங்க இது நம்மளோட ஹீட்டுக்கும் நம்மளோட உடல் நலத்துக்கும் ரொம்ப உதவியாக ஹெல்தாக இருக்கும் ஸோ பனைமரம் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவடி எழுதுறதுக்கும் இது யூஸ் ஆச்சு இது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு இதோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒன்று தாங்க பனைமரங்கள் பழங்காலத்தில் ஓலைச்சுவடிகள் எல்லாமே புலவர்கள் பனை ஓலை யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அதுக்கு மட்டும் பயன்படல நம்மளோட முன்னோர்களுக்கு வீடாக வீடாக இருக்கிறதுக்கு பயன்பட்ட ஒன்று கூரை அமைக்கிறதுக்கு பயன்பட்ட ஒன்று தாங்க பனைமரங்கள் இப்படி பல பல பயன்கள் பனைமரத்தில் இருந்து கிடைக்கிது பனை ஓலையில் வச்சு பெட்டி செய்யலாம் பனை ஓலையில் வச்சு சாயம் அடித்து இந்த விசிறி ப விசிறி செய்யலாம் அழ வண்ண வண்ணமான விளையாட்டு ஜாமான்கள் எல்லாமே நம்ம பனை ஓலையில் செய்யலாம் இது வந்து பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றங்களை சுற்றி பனை மரங்கள் வச்சுருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது சைடில் இது செங்குத்தாக வள இதோட வேர்கள் பார்த்திங்கன்னா செங்குத்தாக செல்லக்கூடிய ஒன்று அதனால தான் இது நிலத்தடி நேர பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அதுங்க தான் ஆற்ற சுற்றியும் பனை மரங்கள் வச்சுருந்தாங்க இப்படி பல பல பழங்களை தரக்கூடிய ஒன்று தான் பனை மரங்கள் ஸோ இது வந்து இப்போ நம்ம ரொம்பவே அழிஞ்சிட்ருக்கு இதெல்லாம் நம் குறைஞ்சிட்ருக்கு இதெல்லாம் இதை பாதுகாக்கணும் இதை பாதுகாத்தா மட்டும் பார்த்தா இதை இன்னும் பயிரிடும் பயிரிடாத்தான் வருங்கால சந்ததிகளுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது இன்னும் இப்போ இருக்க பெற்றோர் குழந்தைகளுக்குலாம் நம்ம ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்கிற ஒயிட் சக்கரை தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க ஸோ இப்போ கருப்பட்டினால் செய்யப்பட்டது வெ கருப்பட்டி கரும் கரும்பு சக்கரை இதை யூஸ் பண்ணி இவங்க குழந்தைகளுக்கு நல்லா ஃபுட் கொடுங்க அது வந்து நோய் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் நம் முன்னோர்கள் அதிக காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஏன் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பணங்கிறப்பட்டு அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வச்சு சாப்பிட்டோங்கிறத அதிகமாக அதிக நாட்கள் வாழ்ந்தாங்க ஸோ நம்மளும் பனைமரத்தை காப்போம் அதுக்காக பாடுபடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்